அடுத்து இந்த லண்டன் மாநகரில் மட்டும் திரு சுதாகரனின் குடும்ப உறவுகள் என்று எண்ணி கணக்கிட்டால் 80க்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஏன், கடல் கடந்து பல ஆயிரம் மைல்கள் கடந்து கனடிய மண்ணிலிருந்தும் வருகை தந்திருக்கின்றார் சுபாங்கியின் மாமா திரு காந்தரூபன் அவர்கள். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தன்னுடைய அன்பு துணைவியோடு இந்த மேடைக்கு வருகின்றார் திரு திருமதி காந்தரூபன். இருவரும் இந்த அரங்கிலே வந்து தமது மருமகளுக்கு ஆசியுரை வழங்க வருகின்றார் திரு காந்தரூபன். இதோ அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் என்று சொன்னால் வாருங்கள், இணக்கம் கொள்வோம். வ இணக்கம், அதுதான் வணக்கம். இந்த வணக்கத்தை உங்கள் முன் வைத்துக்கொண்டு அன்னை தமிழை அழகுற உச்சரிக்க வைத்த அத்துழு அம்மன் தாள் வணங்கி இன்றைய பிரதம விருந்தினராக இருந்த மதிப்புக்குரிய எஸ்பி சரண் அவர்களுக்கும், ஸ்பெஷல் கெஸ்டாக இங்கே வந்திருக்கின்ற சந்தோஷ் மேனன் அவர்களுக்கும், ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்டான்லி மாஸ்டர், என்னுடைய நீண்டகால நண்பர், இருந்தாலும் மேடை நாகரிகம் கருதி ஸ்டான்லி மாஸ்டர் என்று அழைக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து இங்கே அப்துல் ஹமீத் ஐயா கம்பியராக இருக்கின்றார். லண்டனிலே இதை கம்பேர்னு சொல்லுகிறார்கள் சிம்பிளாக. கனடாவிலே எம்சி என்று சொன்னால் மாஸ்டர் ஆஃப் செரமனி. அவர்தான் இந்த மேடையை தன்னுடைய கைக்குள்ளே வைத்து கொள்ளும் வித்வான். ஆகவே அப்துல் ஹமீத் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இங்கே இருக்கின்ற சிவாச்சாரியார்கள், இந்த லண்டன் மாநகரில் இருக்கின்ற சிவாச்சாரியர்கள் மிக பண்பும் உயர்ந்த அறிவும் கொண்டவர்கள். இந்த மேடையிலே வந்து இருக்கின்ற சின்ன பிள்ளையை ஆசீர்வதிக்கின்ற அந்த பக்குவம் லண்டன் மாநகரில் இருக்கின்ற சிவாச்சாரியர்கள் மட்டுமே உறுத்தானது. நன்றி ஐயா. அப்துல் ஹமீத் ஐயாவை வைத்துக்கொண்டு நான் மேடையில் பேசுவது பொற்கொள்ளர் வீதியிலே ஊசி விற்பது போல என்றால் சொற்பளை பொருட்களை எல்லாம் கணக்கு இருக்கும். ஐயா என்னை கண்டுக்காதீர்கள். ஏனென்றால் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலே வல்லினம் மெல்லினம் மட்டுமல்ல, அவர் நெடில் குரலே குறிப்பாக சொல்லுவார். ஒரு பாட்டு வந்தால் கா குரல் அல்ல, கா நெடில் என்று சொல்லுவார். அதிலேயே பாடுறவன் குழம்பிடுவான். கீ குரல் அதில் நெடில் கீ என்றுவான். அது பாடுறவன் நெடிலது குரல் என்று கண்டுபிடிச்சதிலேயே பாட்டு குழம்பிடும். அப்படிப்பட்ட அப்துல் ஹமீத் ஐயா வைத்துக்கொண்டு என்ற மேடையிலே பேச வந்திருக்கின்றோம். இதை விட என்னுடைய அப்பா அம்மா இங்கே இருக்கிறார்கள். இவைகள் நிச்சயம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் 15 பேர பிள்ளைகள் அரங்கேற்றம் கண்டுவிட்டார்கள். இப்போ அடுத்தது அரங்கேற்றம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் பெருமைப்பட்டு கொள்கிறோம். இன்று அரங்கேற்றம் என்ற பெயரிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெற்றோர்கள் இசை ஆசிரியர் ஸ்ரீமதி சுகதகலா கடாட்சம் அவர்களுக்கு, அந்த பெயரிலேயே பாருங்கள் கடாட்சம் இருக்கிறது. டீச்சர் உங்களுக்கு என்றும் கடாட்சம் கிடைக்கட்டும். நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சுபாங்கியம்மாவுடைய மழலை சொல்லு இனிமே மாறவில்லை. அந்த மழலை சொத்தோடு இந்த மேடையிலே துணிவாக இருக்க வைத்த உங்களை நாங்கள் நன்றி கடன்பட்டுள்ளோம். எல்லோருக்கும் தெரியும் எப்படி சங்கம் வைத்து தமிழ்நாட்டிலே தமிழை வளர்த்தார்களோ, அதைவிட மிக சிறப்பாக இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் மாநகரிலே ஈழத் தமிழர்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மிக அரும்பாடுபட்டு வளர்க்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் கர்ணன் கவசகண்டலத்தோடு பிறந்தான் என்பது காப்பிய செய்தி. ஆனால் தமிழன் கலை கலாச்சாரத்தோடு பிறந்தான் என்பதுதான் வரலாற்று உண்மை. இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்தவர்கள் இங்கேயே எங்களுடைய காசுகள் பணங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட
கனடா லண்டன் மாநகரிலே தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் மிக பெரிவாரியாக கிடைக்கும். அந்த வகையிலே புலம்பெயர்ந்து லண்டனில் வாழ்கின்ற தமிழ் சமூகம், ஈழத்து சமூகம் அத்தனை பேரையும் நாங்கள் உண்மையிலே மிக பெருமைப்பட்டு வாழ்த்து கொள்கிறேன். எப்படி உடலும் உயிரும் போலவோ தமிழின் வாழ்வில் கலையும் இணைந்து இருக்கிறது. அரங்கேற்றம் என்பது இயந்திரம் இல்லாத படகு போல. அணிசேர் கலைஞர்கள் அநேகமாக இங்கே அரங்கேற்ற விழாவிலே பக்கவாத்திய கலைஞர்கள் கூறுவார்கள். பக்கவாத்திய கலைஞர்கள் பக்கமாக வாசித்து அவர்களை ஒப்பேற்றுவார்கள். அதைவிட மிக சிறந்த சொல்லு அணிசேர் கலைஞர்கள் என்றால் அவர்கள் தனித்தனியாக பக்கவாத்தியம் இல்லாமல் அணிசேர்ந்து அவருக்குள்ளேயே ஒரு அணியாக சேர்ந்து அணிசேர் கலைஞர்களாக இந்த சுவாங்கி அம்மாவுடைய அரங்கேற்றத்திலே மிக சிறப்பாக செய்கின்ற அணிசேர் கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த அநேகமாக உங்கள் எல்லோருக்குமே அனுபவம் இருக்கும், அரங்கேற்றம் தேவையான கேள்வியை அநேகமான பேரிலே முன்வைக்கிறார்கள். நிச்சயமாக அரங்கேற்றம் வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கால படிப்பிலே எக்ஸ்ட்ரா கரிக்குலம் படிக்கிற பிள்ளை ஒரு மியூசிக்கல் வோக்கலை படிப்பாக பாடமாக எடுத்தால் யூனிவர்சிட்டியிலே கேட்குறார்கள், நீங்கள் அரங்கேற்றம் முடித்து விட்டீர்களா? அரங்கேற்றம் முடித்தது என்றால் என்னன்னு சொன்னால் ஒரு கார் பழகி லைசன்ஸ் எடுப்பது போல். அந்த லைசன்ஸ் எடுத்த பிறகு அவர்கள் அனுபவித்தாலே நல்ல டிரைவராக வருவது போல, இன்றைக்கு சிவகடாட்சி மாஸ்டருடைய லைசன்ஸை பெற்றால் இவர் தன்னம்பிக்கையோடு எந்த நிகழ்ச்சியிலேயும் ப்ரோக்ராம் செய்யலாம். அந்த கான்ஃபிடென்ட்டை இன்று அவர் எடுத்து விட்டார். இந்த விழா சுதாகரன் பாமதி செய்கின்ற தேற்று விழாமாய்த்தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் எல்லோருடைய கைகளும் அந்த வடத்திலே பட வேண்டும். அந்த வடத்திலே கைப்பட்டால்தான் தேர் இருப்பிடம் வந்து சேரும். இது ஏன் சொல்லுகின்றது என்றால் அதே கைகளால் கரகோஷம் செய்து பாராட்டுங்கள். உங்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துவோம். ஃபைனலி சுபாங்கி, சுபாங்கி வந்து தமிழ் கணக்க கதைக்க மாட்டேன் என்னோட கனடா மாமன் தான் சொல்லுவா. ஆனால் அந்த சுபாங்கி இந்த தமிழை உள்வாங்கி இந்த அரங்கேற்றத்தை செய்வது. ஸோ ஃபைனலி சுபாங்கி, யூ அச்சீவ் மெனி சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச்.